இன்று ஒட்டுமொத்த உலகமும் கேட்டவுடன் அலரும் பெயர் என்னவென்றால் அது கொரோனா தான் இந்த ஒற்றை பெயர் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு சீனாவின் ஊகான் நகரில் உருவான கொரோனா இன்று உலகம் முழுவதும் உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்படாத நாடே இல்லை என்று எண்ணும் அளவிற்கு இதன் தீவிரம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது உலகம் முழுவதிலும் இதுவரை சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் மூன்று லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன விமானம் கப்பல் ரயில் பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன நோயின் தீவிரத்தை தாண்டி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது இந்த கொரோனா இந்தியாவில் கொரோனா தொற்று ஜனவரி இறுதியில்தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பெரிய அளவில் இதன் பரவல் இல்லை இன்னும் சொல்ல போனால் அப்போதுதான் அந்த பெயரே நம் நாட்டில் அடிபடத் துவங்கியது ஒரு கட்டத்தில் மார்ச் இரண்டாவது வாரத்தில்தான் இதன் தீவிர தன்மையை நம் நாடு உணரத் துவங்கியது உடனே மத்திய அரசு மற்ற நாடுகளைப் போல ஊரடங்கை அறிவித்தது ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது ஆயிரத்தை தொடாத இந்த எண்ணிக்கை கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு லட்சத்தை கடந்தது அடுத்த பதினைந்து நாட்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோரை பாதித்தது இந்த கொரோனா வைரஸ் நம் நாட்டில் இதுவரை சுமார் ஆறாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் சீனா அமெரிக்கா இத்தாலி போன்ற நாடுகள் கொரோனாவால் தீவிரமாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் அதன் தாக்கம் ஏறக்குறைய இல்லை என்ற சூழலே இருந்தது ஆனால் இன்று அதிக கொரோனா பாதிப்பு உள்ள பத்து நாடுகளின் பட்டியலுக்குள் இந்தியாவும் நுழைந்து ஏழாவது இடத்தில் அமர்ந்துள்ளது பொருளாதார ரீதியாக சந்தித்துள்ள பின்னடைவை சமாளிக்க அந்தந்த நாட்டு அரசுகள் பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்துள்ளன ஆனால் மருத்துவ ரீதியாக கொரோனாவை ஒழிக்க எந்த ஒரு மருந்தும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக நோய் பாதிப்பு கோடியை தொடலாம் என்று கூறப்படும் நிலையில் நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையிலான மருந்துகளே இதுவரை கொடுக்கப்பட்டு வருகின்றன இது ஓரளவுக்கு பலனும் கொடுக்கிறது எனலாம் இந்த மருந்துகளின் காரணமாக இதுவரை உலகெங்கும் சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்திருக்கின்றார்கள் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஊட்டச்சத்து மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது இருந்தாலும் நோயின் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழலில் மருந்தை கண்டுபிடித்தால்தான் உயிர் உழைக்க முடியும் என்று உலக நாடுகள் பயத்தில் இருந்தன எப்படியாவது மருந்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் போட்டி போட்டுக் கொண்டு ஆராய்ச்சியில் இறங்கின குறிப்பாக அமெரிக்காவில் பலி எண்ணிக்கையானது லட்சங்களை தாண்டி கொண்டிருந்ததால் எப்படியாவது மருந்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அந்நாடு மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது அப்போதுதான் அப்போது ஆபத்துக்கு உதவும் வந்த ஒன்றுதான் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரை கொரோனாவுக்கு எதிரான மருந்துகளில் சக்தி வாய்ந்த மருந்தாகவும் இந்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் பார்க்கப்பட்டது அதன் விளைவாக உலகெங்கும் இதன் தேவை அதிகரித்தது அமெரிக்கா ஸ்பெயின் ஜெர்மனி பிரேசில் போன்ற நாடுகளில் இந்த ஹைட்ராக்சி குளோரோகின் கையிருப்பு இல்லாததால் இந்தியா மருந்து ஏற்றுமதிக்கு விதித்திருந்த தடையை விலக்கி அதை ஏற்றுமதி செய்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூட தினசரி இந்த மாத்திரைகளை சாப்பிட்டு வருவதாக கூறினார் மேலும் அமெரிக்காவுக்காக இந்தியாவில் இருந்து அதிகப்படியான ஐடராக்சிக்ளோரோக்கின் மாத்திரைகளை வாங்கினார் உயிர்கொல்லி காய்ச்சலில் ஒன்றான மலேரியாவுக்கு எதிராக உலகெங்கும் இந்த ஐடராக்சிக்ளோரோக்கீன் தான் பயன்படுத்தப்படுகிறது இது மலேரியா தவிர முடக்குவாதம் லூபஸ் ஆகிய நோய்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாத்திரையை உட்கொள்பவர்களுக்கு குமட்டல் வாந்தி பசியின்மை வயிற்றுப்போக்கு வயிற்று வலி உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவுக்கு இதை உட்கொண்டால் இதய கோளாறு சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழக்கவும் நேரிடலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஆய்வில் இந்த மாத்திரையை பயன்படுத்துவதன் மூலம் இதய நோய் வரலாம் என்றும் கண்டறியப்பட்டது இந்த சூழலில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பத்திரிகையாளர்களிடம் பேசிய உலக சுகாதார மையத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனாம் ஹைட்ராக்சி மருந்தை பயன்படுத்துவதற்கு தடை விதித்தார் கொரோனாவுக்கு எதிராக இந்த மாத்திரையை பயன்படுத்த நேரிட்டால் கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இது நிரூபிக்கப்படாத நிலையில் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் கொரோனா வைரசை பொறுத்தவரை ஹைட்ராக்சி குளோரோக்கின் மாத்திரையை பயன்படுத்தினால் பல்வேறு பின் விளைவுகள் ஏற்படும் என்ற ஆய்வு முடிவுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற முடிவுக்கு வந்தது உலக சுகாதார நிறுவனம் இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் ஆதனாம் இதுவரை கிடைத்துள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா வைரசுக்கு எதிராக அளிக்கப்படும் சிகிச்சை முறையில் மாற்றம் கொண்டுவருவதற்கான வலுவான காரணம் எதுவும் இல்லை எனவே ஹைட்ராக்சிக்ளோரோக்யின் பயன்பாடு உட்பட நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு செய்யப்படும் சோதனை அனைத்தையும் தொடர்வதற்கு நிர்வாக குழு ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கொரோனா வைரசுக்கு எதிரான சிகிச்சையில் ஹைட்ராக்சிகுளோரோக்யின் மருந்துக்கும் இடம் உண்டு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் ஒழிப்பில் இந்த மாத்திரைகள் தீவிரமாக செயல்பட்டாலும் ஒவ்வொரு நோயாளியிடமும் எப்படி செயலாற்றுகிறது என்பதற்கான தெளிவான ஆய்வு முடிவுகள் இல்லை சரியான தடுப்பு மருந்து இல்லாத சூழலில் இது போன்ற மருந்துகளின் பயன்பாட்டை தவிர்க்க முடியாது ஹைட்ராக்சி குளோரோக்கின் மருந்துகளின் பயன்பாடு அதிகமுள்ள இந்தியாவில் ஏறத்தாட ஐம்பது சதவிகிதம் பேர் இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர் உலக அளவில் இது எந்த அளவுக்கு பலன் தருகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்